2024 ஆண்டுக்கான புதுவருடத்தின் கடமை செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் முதல் நாள் சத்திய பிரமாண நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலக முற்றலில் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் தேசிய கொடியேற்றப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தேசத்திற்காக உயிர் நீத்த அனைவரையும் நினைவு கூறும் முகமாக அகவணக்க நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து உத்தியோகத்தர்கள் அனைவரும் புதிய ஆண்டிற்கான தமது கடமைகளை பொறுப்பேற்கும் வகையில் கடமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். மேலும் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் அவர்கள் தற்போதைய சவால்களை வெற்றி கொள்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அரச கொள்கைகள் மற்றும் வேலைத்திட்டங்கள் தொடர்பாகவும் குறித்த குறிக்கோள்களை அடைவதற்கு அரசு ஊழியர்களின் பங்களிப்பு தொடர்பாக உரையாற்றினார். புதிய ஆண்டினை வரவேற்று கடமைகளினை பொறுப்பேற்கும் சத்திய பிரமாண நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், காணி, மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், கிளை தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அரசு ஊழியர் என்ற வகையில் அரசு கொள்கைகளையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்றுவதற்கு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை வினைத்திறனுடனும் பயனுறுதி வாய்ந்ததாக உறுதியான எண்ணத்துடன் அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் நேர்மையாக மக்கள் சார்பாக நிறைவேற்றுவதாக மன்னார் நகரசபை ஊழியர்கள் இன்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். 2024 ஆண்டின் கடமைகள் மற்றும் பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் நகரசபையில் இடம்பெற்றது. கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் மன்னார் நகரசபை ஊழியர்கள், உத்தியோகத்தர்கள் இணைந்து வலுவான எதிர்காலத்துக்கான தொடக்க உரை என்ற அடிப்படையில் புதிய ஆண்டின் நிலைப்புறான அபிவிருத்தி இலக்குகளை மையப்படுத்தி மக்கள் மைய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு விழித்திறன்மிக்க பணிகளை மேற்கொள்வோம் என்ற அடிப்படையில் சத்திய பிரமாணம் செய்து இவ்வருடத்தின் முதல் நாள் கடமைகளை மகிழ்ச்சியுடன் ஆரம்பித்தனர். அபிவிருத்தி இலக்குகளை மேம்படுத்தி மனித வளத்தினை கொண்ட அரசு நிர்வாகத்தின் பங்காளராக அரசு ஊழியர் என்ற வகையில் அரசு கொள்கைகளையும் நம்ம Lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.